திருச்சிற்றம்பலம் ஐந்துகரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை நாணக்கொழுந்தினை புந்தியில் வைத்தடை போற்றுகின்றேனே. எல்லாம் வல்ல வழிபடு கடவுளாகிய முருகப்பெருமானின் செந்தாமரை திருவடிகளையும் சிறவையாதீனம் ஆதி குருமுதல திருப்பெருந்திரு ராமானுசாமியுடைய குருவுரலையும் மனமெய்மொழிகளால் வாழ்த்தி வணங்கி பாரத நாடு பழம்பெரும் நாடு என்று சொல்லுவது போல இந்த நாட்டிலே பல்வேறு விதமான வழிபாடுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆவணி மாதம் வருகின்ற வளர்பறை சதுர்த்தி நாளானது விநாயக சதுர்த்தி பெருவிழாவாக பாரத தேசம் முழுவதும் மட்டுமல்ல உலகெல்லாம் இங்கெல்லாம் இந்துக்கள் இருக்கின்றார்களோ அங்கெல்லாம் இந்த விநாயகர் சதுர்த்தி பெருவிழா சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. முருகப்பெருமானுடைய அண்ணனாக போற்றப்படுகின்ற விநாயகப் பெருமான் ஆணைமுகத்தினுடைய வடிவமாக இருக்கின்றார். கைமுகாசுரன் என்று சொல்கின்ற அசுரனுடைய அந்த துன்பத்தை அழித்து அவனை வாகனமாக ஏற்றுக்கொண்ட பெருமையுடையவராக போற்றப்படுகின்றவர் விநாயகப் பெருமான். விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க வல்லான் என்று நம்முடைய இலக்கியங்கள் சொல்லும். நமக்கு வருகின்ற துன்பங்களையெல்லாம் நீக்கி பேரல் படைக்கின்ற பெருமானாக விநாயகப் பெருமான் போற்றப்படுகின்றார். யானையினுடைய விலங்கினுடைய முகம், பூதகணத்தினுடைய உடல், கால் மனித வடிவத்தினுடைய காலாக மூன்று முப்பரிமாணத்தினுடைய தோற்றமாக விநாயகப் பெருமான் விற்றிருக்கின்றார். வேண்டுவார்க்கு வேண்டுவது ஈவான் கண்டா என்று சொல்வது போல வேண்டியவர்க்கெல்லாம் நல்லருள் வழங்குகின்ற பெருமானாக விநாயகப் பெருமான் விற்றிருக்கின்றார். எங்களுடைய ஆதி குருமுதல்வர் திருப்பெருந்தூர் ராமானுசாமியில் குறிப்பிடுகின்ற பொழுது, தேவர்க்கு இடையூறியாவும் தீர்த்தமே தேவா போற்றி மூவருக்கு அரசளித்த முதன்மை பொருளையே போற்றி சேவடிக்கு அடிமையாக்கி சிறியனையின் தன்னை காப்பாய் மேவிய புகழ் படைத்த விக்கினராசா போற்றி என்று விநாயகப் பெருமானுடைய பெருமையை தன்னுடைய ஒரு பாடலிலே குறிப்பிடுவார்கள். தேவர்களுக்கெல்லாம் அந்த இடையூறுகளை நீக்கியது மட்டுமல்ல மூவருக்கு அரசளித்து ஆட்சி செய்த பெருமைக்குரியவராகவும் விநாயகப் பெருமான் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்படி வேண்டுவாருக்கு வேண்டியதை நல்கின்ற பெருமானாக இருக்கின்ற பெருமானுக்கு இந்த சதுர்த்தி பெருவிழா பல்வேறு இடங்களிலே ஒரு நாள் விழாவாக கொண்டாடப்படுகின்றது. இங்கு தமிழகத்தில் எடுத்துக்கொண்டார் நமக்கு பிள்ளையார்பட்டி என்று சொல்கின்ற கற்பக விநாயகப் பெருமானாக இருக்கின்றார். கோவையில் எடுத்துக்கொண்டால் ஈச்சனாரியும் புளிய குலகத்திலே இருக்கின்ற பெரு விநாயகப் பெருமானும் சிறப்பாக போற்றப்படுகின்றது. அது மட்டுமல்ல ஊர்களிலே ஆங்காங்கே வீதிகளிலே தெருக்களிலே அங்காங்கே இருக்கின்ற இந்து அமைப்புகள் தங்கள் விநாயகப் பெருமானுடைய சிலையை எழுந்தருளச் செய்து வழிபாடு செய்வதோடு அங்கே இருக்கின்ற குழந்தைகளையும் பெரியவர்களையும் அந்த வழிபாட்டில் இணைத்து பல்வேறு விதமான போட்டிகளையெல்லாம் நடத்தி அதன் பின்பு ஆறுகள் குளங்கள் கடல்களிலே கொண்டு சென்று அந்த மண்ணினால் செய்யப்பட்ட அந்த விநாயகப் பெருமானை கரைப்பதொரு மரபாக இருந்து வருகின்றது. இந்த சதுர்த்தி பெருவிழா எப்படி வந்தது என்றால், நமக்கு மகாராஷ்டிராவிலே இந்த வழிபாட்டை இந்த விடுதலை போராட்ட இயக்கத்தோடு இணைத்து அப்பொழுதைய தலைவர்கள் தோற்றுவித்திருக்கின்றார். அப்பொழுது மக்களிடத்திலே ஆன்மீக எழுச்சி அதிகமாக இருந்ததும் விடுதலை போராட்டத்தினுடைய எண்ணங்கள் குறைவாக இருந்த பொழுதும் அதை ஒரு சமய விழாவாக மட்டுமல்ல ஒரு விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு தொடக்கமாக இருக்க வேண்டும் என்பதற்காக திலகர் அவர்கள் அந்த விநாயகர் சதுர்த்தி பெருவிழாவை ஒரு விடுதலை போராட்டத்தோடு இணைத்து சதுர்த்தி பெருவிழாவை மிக பிரமாண்டமாக அங்கு மகாராஷ்டிரா மாநிலத்திலே தொடங்கினார்கள். அதன் பின்பு அது படிப்படியாக வளர்ந்து இந்த நாடு முழுவதும் இந்த ஆவணி மாதத்திலே வருகின்ற சதுர்த்தியொட்டி அங்காங்கே மக்கள் இந்த விநாயகப் பெருமானை வைத்து வழிபாடு செய்கின்ற ஒரு மரபை நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றார். இது நமக்கு தமிழகத்திலே பிற்காலத்திலே வந்த வழிபாடு என்று சொல்லுவார். ஆனால் நமக்கு திருமுறையிலேயே நமக்கு பிள்ளையாருடைய வழிபாடுகள் நமக்கு இலக்கியங்களிலே சொல்லப்பட்டிருப்பது ஒரு பார்க்க முடிகின்றது. தனதடி வழிபடும் அவர் இடர்கடி கணபதி என்று ஞானசம்பந்தப் பெருமான் சொல்லுவார். அது மட்டுமல்ல, இறைவன் ஒரு ஆணை இடுகின்றார். விநாயகப் பெருமானை வணங்கி ஒரு செயலை தொடங்கினால் அந்த செயல் வெற்றியடைய வேண்டும், அந்த செயல் தடங்கள் இல்லாமல் செல்ல வேண்டும் என்பது ஒரு மரபாக சொல்லி இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது இறைவன் முப்புரத்தி எரிப்பதற்காக
தேரிலே செல்லுகின்ற பொழுது அவருடைய தேரும் அச்சு ஒடிந்து விடுகின்றது. அதை அருங்கிநாத பெருமான் சொல்கின்றார் திருப்புகழிலே, முத்தமிழ் அடைவனை முற்படுகிறீதனில் முற்பட எழுதிய முதல்வோனை முப்புறம் எரி செய்த அச்சிவன் உரைரதும் அச்சது பொடி செய்த அதிதீரான். இறைவன் சென்ற வாகனமே அச்சு ஒடிந்து விட்டது என்றால் அந்த தேரை செலுத்தியவர்கள் செய்தவர்கள் விநாயகப் பெருமானை நினைக்க மறந்தார். முதல் முதலாக அந்த தன்னுடைய கொம்பை உடைத்து அந்த மேருமலையிலே பாரதத்தை தமிழிலே எழுதினார் என்று நமக்கு அருணிநாத பெருமான் சொல்கிறார். முத்தமிழ் அடைவினை முற்படுகிறீதனில் முற்பட எழுதிய முதல்வோணி என்பது வாசகத்தின் மூலமாக நமக்கு மேருமலையிலே இறைவன் விநாயகப் பெருமான் பாரதத்தை தமிழிலே எழுதினார் என்கின்ற ஒரு வரலாற்று செய்தியை நாம் இந்த இடத்திலே பார்க்க முடிகின்றது. உம்பதரு தேனமணி கசிவாகி என்று சொல்கின்ற பொழுது கற்பக உருச்சமானது தன் இடத்திலே சென்று நாம் எதை வேண்டுகின்றோம் அதை கொடுப்பது போல விநாயகப் பெருமானும் நமக்கு வேண்டியதை கொடுக்கின்ற பெருமானாக இருக்கின்றார். ஒரு அழகான ஒரு தனிப்பாடல், சீரும் திருபும் கல்வியும் தலைக்கவும் கருணை ஊக்கவும் தீமையை காய்க்கவும் பருவமாய் நமது உள்ளம் பழுக்கவும் பெருகும் ஆழத்து பிள்ளையை பேணுவாம் என்று ஒரு தனிப்பாடலிலே சொல்லுவார். நல்ல சீர்த்தியும் கல்வியும் சிறப்பு வாய்ந்த செல்வமும் நமக்கு வருகின்ற வினைகளையெல்லாம் நீக்கி அருளுகின்ற பெருமான் என்று, சீரும் திருபும் கல்வியும் தலைக்கவும் கருணை பூக்கவும் தீமையை காய்க்கவும் பருவமாய் நமது உள்ளம் பழுக்கவும் பெருகும் ஆழத்து பிள்ளையை பேணுவாம் என்பது தனிப்பாடலாக இருக்கின்றது. அதுபோல நம்பியாண்டார் நம்பி அவர்கள் நம்முடைய திருமுறைகள் எல்லாம் கிடைப்பதற்கு அருள் பாளித்தார் என்பது நமக்கு வரலாறாக இருக்கின்றது. இப்படி பல்வேறு அருளாளர்களும் போற்றி வணங்கி இருக்கின்றார்கள். அதை காட்டிலும் பெண்கள் இந்த விநாயகப் பெருமானுக்கு விரதங்களை மேற்கொண்டு தங்களுடைய வேண்டுதலை வேண்டிக் கொண்டால் அந்த அருள் கிடைக்கும் என்று அவை பிராட்டி ஒரு பெண்ணிற்கு சொல்லி இருக்கின்றார். ஆகவே விநாயகர் சதுர்த்தி நாட்களிலே விரதங்களை மேற்கொண்டு பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை செய்து வழிபாடு செய்து அதன் அந்த அமுதை எடுத்து உண்டால் நமக்கு திருமண தடைகள் எல்லாம் நீங்கும் என்பது ஒரு வரலாற்றுண்மையாக அவை பிராட்டியினுடைய வரலாற்றின் மூலமாக காண முடிகின்றது. இப்படி பல்வேறு சிறப்புகள் உண்டு. அவ்வையை கைலைக்கு எடுத்து சென்று சிறப்பாக நாம் பார்க்க முடிகின்றது. சேரமான் பெருமானும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் கைலாயத்திற்கு செல்லுகின்ற பொழுது அவ்வை பிராட்டி விநாயகப் பெருமான் இடத்திலே வேண்ட விநாயகப் பெருமான் துதிக்கையிலே எடுத்து சென்று எல்லோராலும் துதிக்கப்படுகின்ற கைலை மலையிலே எடுத்து சென்று விட்ட ஒரு வரலாற்று செய்தியும் உண்டு. இப்படி பல்வேறு பலருக்கும் பல விதத்திலே அருள் பாலித்த விநாயகப் பெருமான் மிக எளிமையான கடவுள். மற்ற கடவுளுக்கு உருவம் வேண்டும், விநாயகப் பெருமானுக்கு பிடித்து வைத்தால் பிள்ளையார் சாணத்திலோ அல்லது மஞ்சளிலோ அல்லது வெள்ளத்தையோ எடுத்து வைத்து ஒரு அருகம்புள்ளை வைத்து அங்கு விநாயகப் பெருமானை எழுந்தருள வேண்டும் என்று சொன்னால் அங்கு எழுந்தருளி அருள் பாலிக்கின்ற தன்மையுடைய எளிமையான தன்மையுடைய விநாயகப் பெருமானுடைய சதுர்த்தி விழாவை எல்லோரும் சிறப்பாக கொண்டாடுவதோடு அந்த விநாயகப் பெருமானுடைய பாடல்களை கேட்டு இன்புற்று எல்லா வாழ்விலே எல்லா வளங்களும் பெற இந்த நேரத்திலே வாழ்த்துகின்றோம்.